அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெரும்பாலான பீப்புள்ஸ்க்கு வந்து பெரும்பாலானோருக்கு இது தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதாவது ட்ரெயின் இருக்கு இல்லையா, ரயில் பெட்டி, ரயில் இருக்கு. ஆனால் அதில் சில பெட்டிங்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் சாய்வுகளான கோடுகள் போட்டிருப்பாங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய முறை வந்து ட்ரெயின் ஏறியிருப்போம், ஆனாலும் அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருப்போம். இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தனியார் ரயில் போக்குவரத்து சேவை கூட ஐசி, அதாவது ஐஆர்சிடிசி, இந்தியன் ரயில்வே அமைச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா தனியார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் விமானத்தில் எப்படி ஒரு தனியார் விமானம் போகும்போது அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே போல் இவங்க செய்யணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி செய்துட்டு இருக்காங்க. 1853 தான் இந்தியாவில் முதலில் ரயில் சேவை போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் முதல்ல பாம்பே டு தானேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து 1951 தான் ரயில்வேவே தேசியமயமாக்கப்பட்டது. இது மாற்றங்கள் ஒன்றுன்னா கொண்டு வந்தாங்க. அப்போது இப்படி வந்த மாற்றங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாற்றங்கள் வந்து தான் இந்த மஞ்சள் நிற கோடுகளும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது சூப்பர் ஃபாஸ்ட்டு, எக்ஸ்பிரஸ்ஸு, இந்த ரெண்டு ட்ரெயின் இருக்கும். இந்த ட்ரெயின் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. பெரும்பாலான இது பார்த்திங்கன்னா முன்பதிவு செய்யப்பட்டவையாக இருக்கும். அதாவது எக்ஸ்பிரஸ்லேயே சூப்பர் ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஏதோ சில பெட்டிங் மட்டும்தான் அன்ரிசர்வ்டாக இருக்கும். ஸோ இந்த நீல நேர பெட்டியில் 4 முனைகளிலும் உள்ள கடைசி முனைகளில் உள்ள விண்டோ சண்டை மஞ்சள் நிறத்தில் சாய்வான கோடுகள் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா அப்படி மஞ்சள் நிறத்தில் சாய்வான கோடுகள் போட்டிருந்தா அது முன்பதிவு செய்யப்படாத பெட்டி, அன்ரிசர்வ்டு பெட்டி அப்படின்றது அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் அது போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எது வந்து ரிசர்வ்டு எது வந்து அன்ரிசர்வ்டுன்னு தெரியாமல் போயிடும் இல்லையா. அந்த குழப்பத்தை போகிறதுக்காக தான் அந்த மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து இந்த சாய் கோடுகள் இருக்கும், முன்பதிவு செய்யாத பெட்டிகளுக்கு அப்படி போடுவாங்க. ரிசர்வில் இருக்கிறவங்க பாக்ஸுக்கு இல்லை ரயில் பெட்டிகளுக்கு இந்த கோடுகள் இருக்காது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா மஞ்சள் நிறத்தில் சாய்வான கோடுகள் இருந்ததுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது அன்ரிசர்வ்டு, முன்பதிவு செய்யப்படாதவை அப்படின்ட்டு. அதில் யாரானாலும் ஏறலாம். இதுதான் இன்றைக்கி ஜென்ரல் விஷயம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஏற்றிட்டு ஆல் ஆப்ஷன் நோட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ 6:40 ஒவ்வொரு நாள் மாலை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மாரல், மோட்டிவேஷனல், ஹெல்த் டிப்ஸ், இன்ஃபர்மேஷன், சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் மற்றும் பொது அறிவு வினாவிடிகள், ஜென்ரல் நியூஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.